மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நான் கீதாஞ்சலி. நான் சென்னை மாவட்டத்திற்குள்ள பெரம்பூர் பகுதியை சார்ந்த கேஆர் பொதுப்பள்ளியில் படித்து வருகிறேன். வள்ளுவர் தனது ஈரடி குரலில் உலக கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்து கூறியுள்ளார். உலக புகழ் பெற்ற வள்ளுவனார் தனது பொய்யா மொழியான திருக்குறளில் அறிவியலையும் ஆராய்ந்து அன்றே கூறியுள்ளார். தமிழன் ஒருவன் அறிவியல் கருத்துக்களை தன் குரலின் இடையே புகுத்தி படைத்த பாங்கு பார்ப்போற்றும் பாண்டியக்குரிய. நான் இப்போது அறிவியல் கருத்து கொண்ட ஒரு திருக்குறளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதிகாரம் 95 மருந்து, குரல் எண் 941. குரல் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. இக்குறளின் கருத்து மருத்துவ நூலோ தண்டுபுரி வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் என எண்ணிய 3 அளவுக்கு மிகுதலும் மற்றும் குறைதலும் கூடாது. அப்படி ஏற்பட்டால் நோய் நமக்கு உண்டாகும் என்று மு வரதராசனா தனது தெளிவுரையில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். இக்குறளின் அறிவியல் கருத்து நம் உண்ணும் உணவு அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது. அப்படி அதிகமானாலும் குறைந்தாலும் அது நோயை ஏற்படுத்தும். ஆக நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவு சரியாக இருத்தல் வேண்டும். இல்லையே அது நோயை ஏற்படுத்தும். சாதாரணமாக நாம் உட்கொள்ளும் உணவு நம் வயிற்றில் 3-4 மணி நேரம் வரை தங்கும். நாம் அதிகமாக உண்டால் 8-10 மணி நேரம் வரை தங்கிவிடும். அதுவே கொழுப்பு சத்து சார்ந்த உணவாக இருந்தால் நம் வயிற்றில் இருக்கும் நேரம் அது அதிகரிக்கின்றன. இதனால் செரிமான மண்டலத்தில் செரித்தல் வேலை கடினப்படுத்துகிறது. உலகில் 3 விழுக்காட்டினர் இந்த வயிற்று உபாதைகளால் இறக்கின்றனர். மேலும் எடை அதிகரிப்பு இருதய நோய் பாதிப்பு முதலியவை ஏற்படும். ஆக நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு அளவாக இருத்தல் வேண்டும். அதுபோலத்தான் வலி என்ற பொருட்படும் காற்று நம் உயிர்காற்றான ஆக்சிஜன் ஆகும். இந்த ஆக்சிஜன் மனித உடலில் 65% நிரம்பியுள்ளது. இந்த ஆக்சிஜன் உடலில் உள்ள இரத்த நாளங்கள் வழியே இரத்த சிவப்பணுக்கள் மூலமாக உடலில் மூளை இதயம் போன்ற எல்லா பாகங்களிலும் சென்றடைகின்றன. பூமியில் உள்ள ஆழமான பகுதியான கடற்கரை பகுதியிலும் உயரமான மலை போன்ற பகுதியிலும் செல்ல செல்ல ஆக்சிஜன் அளவு குறைகிறது. இப்படி ஆக்சிஜன் அளவு குறையும் போது நமக்கு இரத்த அழுத்தம் மூச்சு திணறல் ஏற்படவும் வாய்ப்புண்டு. இரவில் மரணம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. ஆக நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவும் உயிர்காற்றின் அளவும் சரியாக பராமரிக்கப்பட வேண்டியது மிக அவசியம் என்ற அறிவியல் கருத்தை இக்குறளின் வழியே வள்ளுவர் பெருந்தகை அழகாக இருக்கிறேன். வாய்ப்பு கேஆர் பொதுப்பதிக்கை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.